ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா திருபாகம் பண்ணுறதுக்கு இது ஒன் தேர்ட் கப்பு எயிட்டி எம்எல் அளவு உள்ள இந்த மெஷர்மெண்ட் கப்பில் முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் கலர் மாறாமல் அதே சமயம் நன்னாக வருபடுற மாதிரி வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும் போது கலர் மாறாது சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால இதை என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணி காட்டுறேன் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு கந்த சட்டி விழா போது முருகன் வீதி உலா ஒருவர் அப்போ எல்லோரும் நைவேத்தியம் பண்ணுவான்னு சொல்லுவான் முந்திரி பருப்பு வறுபட்ட மனம் வந்தாச்சு கலர் மாறல பாருங்க ஒரு கிறிஸ்மஸ் வந்திருக்கோம் இதில் பொடிக்கிறதுக்கு வாக்கா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சுக்கலாம் இப்போது அதே அளவு மெஷரிங் கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த கடலை மாவையும் இதே பேனில் கைவிடாமல் அதே சமயம் கலர் மாறாமல் வறுத்துக்கலாம் மெஷரிங் கப்பு இல்லைன்னா ஒரு கரண்டி எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டி அளவுக்கு எல்லா சாமானும் எடுத்துக்கலாம் கடலை மாவு வறுத்து தான் போடணும் இல்லைன்னா பச்சை வாசனை வரும் நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கடலை மாவு வறுபட்டாச்சு நல்ல மணம் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடாரின முந்திரி பருப்பை மிக்சியில் பொடிச்சின்னு வரலாம் பொடிச்சின்னு வந்தாச்சு ரவ ரவையாக இந்த மாதிரி பொடிஞ்சிருக்கு ரொம்ப பவுடராக இருக்காது ரவை ரவையாக இருக்கும் இந்த மாதிரி தான் பொடிச்சுக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு பிடிக்கணும் இல்லைன்னா இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பயனில் முந்திரி பருப்பு கடலை மாவு அளந்த அதே கப்பில் மூணு கப்பு ஜீனி போட்டுக்கிறேன் உங்கள் விருப்பப்படி கூட்டியோ குறைச்சோ சுகர் எடுத்துக்கலாம் அதே அளவு கப்புலேயே மூணு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை இந்த பாலோட கடலை மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டின்ண்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஜீனி ஒன்று போல் கரைஞ்சி மாவும் பாலில் வெந்து வரும் மூணு நிமிஷம் ஆயாச்சு இப்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பொடியை இதில் சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுடணும் கட்டி இல்லாமல் ஒன்று போல் ஃபுல்லாக கலக்கிற வரைக்கும் கைவிடாமல் இப்படி கிண்டணும் முந்திரி பருப்பு பொடி நல்லா மிக்ஸ் எடுத்த இதோட இப்போ ஸ்டவ்வை கொஞ்சமாக ஏற்றி விட்டு திருப்பி கை விடாமல் கிண்டணும் இது ஃபுல் ப்ராசஸுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் அப்போ தான் அந்த கரெக்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும் முந்திரி பருப்பு ஃபைன் பவுடராக இல்லை தெரியிறது இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி கரைன்னு தெரியறது பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக இது சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் மைசூர் பாகம் வாசனை வரும் அதே சமயத்தில் காஜு கத்திலி டேஸ்ட் வரும் இந்த ஸ்வீட்டுக்கு முந்திரி பருப்பு எவ்வளவு எடுத்தோமோ அதே மாதிரி கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு நெய் வேணும் அதே மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும் இப்போ விட்ட நெய்யை இழுத்துனதுக்கப்புறம் மீதி நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் இதுக்கு த்ரிபாகம்னு எப்படி பேருனா கடலை மாவு முந்திரி பருப்பு நெய் மூணு ஈக்குவல் ப்ரப்போஷன் மூணு பாகம் இதில் மெயினே அதுதான் பாலும் ஜீனியும் உங்கள் விருப்பம் போல் கூட்டி குறைச்சி சேர்க்கலாம் ஈக்குவலாகவும் சேர்க்கலாம் ஜாஸ்தியாகவும் சேர்க்கலாம் நான் இப்போ ஜாஸ்தி தான் சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாலையும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் குறைச்சும் சேர்க்கலாம் அந்த த்ரிபாகம்ங்கிற பேர் தான் காலப்போக்கில் மருவி திருபாகம் அப்படின்னு வழக்கில் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் ஃபுல்லாகவே அது உறிஞ்சிடுத்து இந்த நெய்யும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறணும் தடவை விட்டுருந்த நெய்யும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி எடுத்துக்கிறோங்க நெய்யிலேயே வரலருது இப்போ மிச்சம் இருக்கிற நெய் ஃபுல்லத்தையுமே இதில் விட்டுடலாம் இந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி இது அல்வா பதத்துக்கு உருண்டுண்டு வரும் அதாவது ஒட்டாமல் வரும் அந்த பதம் வர வரைக்கும் இதை கிளறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கமகமாக மணக்காது நெய்யும் பாலும் முந்திரி பருப்பும் இந்த கடலை வறுத்த வாசனையும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான அதே சமயம் ஒரு ரிச்சான அரோமா இது அல்வா பதத்துக்கு தான் இருக்கும் பீஸ்லாம் போட முடியாது லாஸ்ட்டாக நெய் விட்டதுக்கப்புறம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பதம் வந்திருக்கு பாருங்க டான்ஸ் ஆடுற பதம் வரும் அது எப்படி இருக்குது தெரியறதா அதே சமயத்தில் ஒட்டாமலும் வரும் இது நான் ஸ்டிக் பேனு ஆர்டினரி வானொலியில் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் ஆறு ஆற இது இருக்கம் கொடுக்கும் அதனால் ரொம்ப கெட்டியாக முதல்ல வைக்கக்கூடாது அப்புறம் கல்லாக போயிடும் நாலஞ்சு எச்சுட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட இருக்குது சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூவை பாலில் கரைச்சும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கை கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா இது அடி பாகத்தில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதனால் கைவிடாமல் ஒரு டூ மினிட்ஸ் கிண்டிட்டு அப்புறம் எடுத்து வைக்கலாம் சூடு ஆற ஆற இறுகும்னு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் சூடு ஆறிருக்க பாருங்க எப்படி இறுகிண்டு வர்றதுன்னு பாதாமல்லா கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் எப்படி பேனில் ஒட்டாமல் வர்றது பார்த்துலாம் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும் அதுதான் கரெக்டு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கையிலையும் ஒட்டாது தொட்டு பாத்திரம்லாம் தெரியறதா கையில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்க இதுதான் கரெக்டு பதம் இதை வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ரிச்சான சூப்பரான மூணு ஸ்வீட்டோட டேஸ்ட்டு சேர்ந்த த்ரிபாகம் ரெடி இப்போவும் திருநெல்வேலி டவுனில் சில பாரம்பரியமான எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாள் கம்ம கம்மான்னு நெய் மணக்கிற திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்செந்தூரில் நைவேத்தியம் பண்ணுற த்ரிபாகம் ஸ்வீட்டு ரெடி நம்ம கிச்சன்லேயே நாளைக்கு கந்த சஷ்டிக்கு இந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்